वेलकम टू हेल्थी फूड किचन இன்னைக்கு நாம வந்து ரவையை வச்சு பானி பூரி செய்ய போறோம் ரவை 1 கப் எடுத்துக்கேன் மைதா மாவு 3 டேபிள்ஸ்பூன் ரெண்டையும் நல்லா mix பண்ணிக்கங்க இப்ப தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோம் எதுக்காக நம்ம மைதா மாவு சேக்கறோம்னா வெறும் ரவையை வச்சு நம்ம பூரி செய்ய முடியாது ரவையை ஒன்னு சேர்த்து மாவு ஜவ்வு மாதிரி மாவு இருந்தா தான் பூரி வரும் ஒன்னு கோதுமை மாதிரி இருக்கணும் அல்லது மைதா மாவு தான் வேணும் நீங்க மைதா மாவு பதிலா கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் நினைச்சீங்கன்னா பப்பியா நிக்காது பப்பியா நின்னா தான் நீங்க அதை உடைச்சு விட்டு நீங்க பானி பூரி செய்ய முடியும் கோதுமை மாவு வந்து கொஞ்ச நேரத்துல அமிங்கிரும் அதனால நம்ம மைதா மாவு சேர்க்காம செய்ய முடியாது தண்ணி வந்து வெதுவெதுன்னு இருக்கு கை பொறுக்குற சூட்ல வச்சிருக்கேன் பச்சை தண்ணிலயே மாவு பிசையலாம் பிசைஞ்சீங்கன்னா 1 மணி நேரம் நீங்க மாவை ஊற வைக்கணும் மாவு வாட்டரா இருந்தா 1/2 மணி நேரம் ஊற வச்சா போதும் ரவை வந்து தண்ணியை இழுக்கும் தண்ணியை குடிச்சிரும் சப்பாத்தி மாவை காட்டிலும் கொஞ்சம் இலக்கமா பிசையணும் சப்பாத்தி மாவு பதத்துல இருக்கு நம்ம 1/2 மணி நேரம் ஊற வைக்க போறோம் அந்த ரவை வந்து தண்ணியை உறிஞ்சிரும் தண்ணி பசை இருக்காது அதனால இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோம் தண்ணி மாவு ரெடி ஆயிடுச்சு இது dry ஆகாம இருக்கிறதுக்காக லேசா ஆயில் கொஞ்சம் மேலாக தடவி வச்சிட்டீங்கன்னா dry ஆகாம இருக்கும் மாவு ரெடி ஆயிடுச்சு இது வந்து ஒரு 1/2 மணி நேரம் நம்ம மூடி வச்சிருவோம் மேலாக எண்ணெய் ஊத்தி இருக்கறனால பாத்திரத்துல ஒட்டாம இந்த மாதிரி இருக்கும் இத மூடி வச்சிரோம் 1/2 மணி நேரத்துக்கு மாவு பாருங்க சப்பாத்தி மாவு மாதிரியே வந்துச்சு நாம பிசையும் போது எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்கு எவ்வளவு கெட்டியா இருக்குன்னு பாருங்க இப்போதான் சப்பாத்தி மாவு மாதிரி இருக்கு நீங்க இப்படி அமைக்கி பாக்கும்போது அந்த ஜவ்வு மாதிரி இருக்குற தன்மை வந்துரும் மைதா மாவு போட்டதனால அது வந்து உடனே வந்து இது ரவை வந்து தண்ணியை நல்லா குடிச்சிரும் நீங்க சப் நீங்க பூரி போடுறதுக்கு உங்களுக்கு எந்த சைஸ் மூடி வேணுமோ பாத்துக்கங்க எவ்வளவு பெரிய உங்களுக்கு எவ்வளவு பெரிய சைஸ் வேணுமோ நீங்க அந்த அளவுக்கு எடுத்துக்கங்க கோதுமை மாவு வேணாலும் போட்டுக்கலாம் மைதா மாவு வேணாலும் போட்டுக்கலாம் இது ரொம்ப சின்ன சின்னமா நம்ம தேய்ச்சிட்டுக்க முடியாது அதனால பெருசாவே வந்து தேய்ச்சிரவும் பெருசா தேய்ச்சி நம்ம அந்த மூடிய வச்சு கட் பண்ணிக்கணும் இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தா போதும் இந்தமாரி அழகா எடுக்க வந்துரும் இப்படி எல்லாத்துக்கும் எடுத்துக்கிட்டுருவோம்
இப்படி பூரியை வந்து நீங்கள் என்ன சைஸ் வேணுமோ நீங்கள் ரெடி பண்ணிக்கிட்டு நீங்கள் எண்ணெயில் போட்டு எடுக்கலாம். இது நான் கொஞ்சம் எனக்கு பெரிய சைஸாக வேணும்னு போட்டிருக்கேன். எந்த பூரியாக இருந்தாலும் எண்ணெய் நல்லா காயணும். இதில் நீங்கள் பானிபூரி செய்யலாம், தகி பூரி செய்யலாம், இன்னும் இதை வச்சு ஸ்வீட்டும் செய்யலாம். நான் ஸ்வீட் வேறு செஞ்சு காமிக்கிறேன். குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்யலாம். கடைகளில் வாங்குறதை விட நம்ம செய்கிறது நல்லாயிருக்கும். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது கொஞ்சம் கனமாக தேய்ச்சிங்கன்னா, இது வந்து நான் கொஞ்சம் லேசாக தேய்ச்சேன், தொடவும் அமுங்குது. இந்த மாதிரி கனமாக தேய்ச்சிங்கன்னா அப்படி இப்படியே இருக்கும். உள்ளே பொத்து விட்டு நீங்கள் வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.